Hi SalesMag YouTube channel viewers, na beauty therapist Vasundhara. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோஸ் வாட்டர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துலேயுமே ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பேக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கண்ணில் வந்து ஹீட்டாக ரொம்ப இருந்தால் கொஞ்சம் ரோஸ் வாட்டரில் நினச்சி பஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். ஃபேஸ் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், குளிக்கும் போது யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துலேயும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்கள வரவேற்கிறதுக்கு கூட நம்ம வந்து பன்னீர் தான் தெளிக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த நறுமணம் அப்படின்றது நம்மளுடைய லைஃப்பில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய பேலன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரோமா தெரப்பியில் சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக சுரக்கும் இந்த ரோஸ் ஸ்மெல்லை நம்ம ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தால். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், எப்படி இந்த ரோஸ் வாட்டரை தயாரிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் தான். நிறைய பேர் கேட்பாங்க, ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறதுக்கு லைட் பிங்க் ரோஸ் வேணுமா, டார்க் வேணுமா, இல்லைன்னா வேறு வேறு கலரில் இருந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பிங்க் ரோஸஸ் நீங்கள் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லைட்டும் இல்லாமல் ரொம்ப டார்க் ரெட்டாக இல்லாமல் கொஞ்சம் பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ரோஸஸ் இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் இதை சூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ மெயின் திங் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் ரோஸ் பெட்டல் எடுத்துக்கோங்க. இதுதான் மெயினாக வேணும். அதோட கூட நம்ம ஆட் பண்ண போகிறது தண்ணி, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் வச்சு நம்ம செய்யலாம். இந்த பாத்திரம் ஒரு பெரிய வைட் பாத்திரமாக எடுத்துக்கோங்க, பெருசாக எடுத்துக்கோங்க. அது உள்ளே ஏதாவது ஒரு கல் ஏதாவது வைங்க. நான் இப்போ வந்து டைல்ஸ் வச்சுருக்கேன். இது மெயினாக எதுக்கு வைக்கிறோன்னா, இந்த இது உள்ளே வைக்கிற பாத்திரம் ஆடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கிறோம். இது அந்த கல் இல்லைன்னா இது ரொம்ப ஆடி ஆடி சுற்றிட்டே இருக்கும், அதனால் அது ஃபர்மாக இருக்கிறதுக்காக தான். அண்ட் அந்த பூக்களுக்கு ஒரு கொஞ்சம் மேலே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வச்சுருக்கோம். ஸோ அந்த டைல்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கருங்கல் மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கலாம். ஸோ அப்புறம் பூக்களை போட்டோம், மேலே தண்ணி ஊற்றிருக்கோம், 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது இந்த கிளாஸ் மூடியால் மூடுறோம், ஏன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் இந்த கிளாஸோட இந்த ஹோலை கவர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு கார்ன்ஃப்ளவர் வச்சு கவர் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா வீட் ஃப்ளவர், மைதா, இது வேணால் வச்சு நீங்கள் கவர் பண்ணலாம். இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் வர வர இந்த ரோஜா இதழ்கள்லேருந்து தண்ணியும் எண்ணெயும் சேர்ந்து அது வந்து ஒரு வேப்பராக வந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் வந்து விழும். ஸோ நார்மலாக வந்து ரோஜா இதழ்களோட நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை பாயில் பண்ணுறது தான் ரோஸ் வாட்டர்னு நினைப்பாங்க, அது கிடையாது. அது வந்து சும்மா ஒரு ரோஸ் டானிக்னு சொல்லலாம். ஆனால் ரோஸ் வாட்டர் அப்படின்றது இந்த ரோஜா இதழ்கள்லேருந்து வேப்பர் வெளியில் வந்து, அதாவது அது உள்ளே இருக்கிற அந்த எண்ணெயோடு கூடின தண்ணி வெளியில் வரும்பொழுது தான் இந்த இடத்துல அது கலெக்ட் ஆகும். அது கிளியராக இருக்கும், அதோடைய கலரே வந்து ஒயிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த பெட்டல்ஸ்லேருந்து வேப்பர் வெளியில் வந்திருக்கு, நடுவில் இருக்கிற அந்த வெசல் எல்லாம் கலெக்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலெக்ட் ஆகணும்னா இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வைக்கணும். ஸோ அந்த வர வேப்பர்லாம் அப்படியே வந்து வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இதில் கலெக்ட் ஆகிறதுக்காக அந்த டார்க் ரெட் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் லைட் பிங்க் ரோஸ் பெட்டல்ஸாக மாறிடுச்சு இப்போது. ஏன்னா அதில் இருக்கிற எண்ணெய், அதில் இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் வேப்பராக மாறி இருக்கு, மாறி இதில் வந்து கலெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இதை ஜஸ்ட் நான் தூக்கிட்டு காட்டுறேன். ஸோ இது உள்ளே கலெக்ட் ஆகிருக்கிற தண்ணி பாருங்கள், பியூராக இருக்குது, கலரே மாறல. இதுதான் தூய்மையான பன்னீர். ஸோ இதை நம்ம கூல் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இப்போது இதுலேருந்து எடுக்கிற இந்த தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்ச நாள் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா ரோஸ் பெட்டல்ஸோடு இருக்கிறதுனால. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் 10 நாள் அப்படி யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடி காட்டின அந்த தண்ணியை வந்து நீங்கள் பல மாதங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த நடுவில் அந்த பாத்திரத்தில் கலெக்ட் ஆன அந்த ரோஸ் வாட்டர் நீங்களே பார்க்குறீங்க, கலரே கிடையாது அதில். அந்த இதழ்கள்லேருந்து வெளியில் வந்த இந்த எண்ணெயும் வேப்பரும் கலந்தது தான் இது. இது வந்து ரொம்ப நாள் இருக்கும், ஏன்னா அது வந்து அதோடைய வேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணது. இது நார்மலாக 5 to 6 months இருக்கும், ஆனால் ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். நல்ல தண்ணி யூஸ் பண்ணுவோம், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி மினரல் வாட்டர் இல்லைன்னா டிஸ்டில் வாட்டராக இருக்கிறது ரொம்ப அவசியம்.
அதே மாதிரி வெளியில் நம்ம அந்த பூக்களை போட்டிருந்தோம்ல அதில் கலெக்ட் ஆன தண்ணி இது. இது வந்து ரெண்டு நாள் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பட் ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கும் அந்த தண்ணி வந்து ரொம்ப முக்கியம், அதனால் பார்த்து நல்ல தண்ணியாக யூஸ் பண்ணுங்கள். இதை இன்னும் நல்ல வாசனையாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோஸ் ஆயில் இருக்குது. ஸோ இந்த ரோஸ் ஆயிலேருந்து ஒரே ஒரு சொட்டு ரெண்டுத்துலேயும் நான் ஒரே ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன், இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மிஸ்ட் பாட்டிலில் இதை போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் மிஸ்ட்டாக வரும்பொழுது ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் ஆகும். நோஸில் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப நல்லது, போர்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். எங்கேயாவது போகும்போது நம்ம ஃபேஸ்க்கு வந்து மேக்கப்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்னரை ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பியோர் ரோஸ் வாட்டர், நடுவில் கலெக்ட் ஆன அந்த பியூர் ரோஸ் வாட்டரை கண்களில் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக அது வந்து கண்களுக்கு, கண்ணை சுற்றின அந்த ஏரியா அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி உடம்புக்கு, ஃபேஸ்க்கு, தலைக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லது தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. சேஸ் பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.